வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் படியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக எத்னிக் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் யோக வித்யா நமக்கு நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் நிறைய இருக்கக்கூடிய பெரும்பாலான கேள்வி கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் பேர் வந்துட்டு குண்டான உடலை எப்படி இழைக்கிறது அதுதான் ஒரு பெரும்பாலான கேள்வி இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு எந்த வேலைகள் செய்தாலும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஸ்ட்ரெஸ் வெயிட் இது ரெண்டுமே ஒரு சரியான ஒரு நேர்கோட்டில் இருந்தால் மட்டும் தான் வெயிட்டும் சரி ஸ்ட்ரெஸ்ஸும் சரி ஒரே மைண்டில் இருக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டுனா அதிகமாக ஓவர் ஈட்டிங் பண்ணுவேன் அது எனக்கு பிரிஞ்சிங் ஈட்டிங் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்றது அதை பத்தி சொல்லுங்க ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்திகள் வந்து குறைஞ்சாலும் ரொம்ப அளவுக்கு அதிகமான வெயிட் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகுது அதே போல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் ஓவர் ஈட்டிங்னால வெயிட் வந்து அதிகமாகுது ஸோ இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம டயட்டிங் இருந்தாலும் சரி ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி அதற்கான பெனிஃபிட்ஸ் வந்து க கரெக்டாக கிடைக்கும் அப்படி இல்லாமல் ஒரு சைட் வந்து நம்ம என்ன தான் டயட்டில் இருந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாமையோ ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ அந்த டயட் இருக்கிறதுக்கோ ஆனால் பலன்கள் நம்ம கிடைக்காம வெயிட் வந்து அதிகரிச்சுட்டே தான் போகும் அதுவும் இல்லாமல் கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் பண்ணும் ஏன்னா ஸ்ட்ரெஸ் நமக்கு உடம்புல இருக்குது அப்படின்னா ஆசிட் வந்து ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அசிடிட்டி அதிகமாக அதிகமாக செல் டேமேஜ் அதிகமாகும் ஸோ நமக்கு எப்படி வந்து ஆசிட் நம்ம கையில் பட்டால் புண்ணாகுதோ அந்த போ அதே மாதிரி ஒரு ஒரு செல்லிருந்தும் ஸ்ட்ரெஸ்னால் க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஆசிட் வந்து நம்மளோட செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணுது அதுதான் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ஃப்ரீ ராடிக்கல்ஸை க்ரியேட் பண்ணி ஏஜிங்கை சீக்கிரமாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்னால மட்டும் இல்லாமல் நம்மளோட பொல்யூஷனாலையும் சரி அல்லது நம்ம எடுத்துக்கூடிய கல பவுடர்ஸ் ஆகட்டும் அதர் ப்ரிசர்வ்டு ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும் போதும் இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ஜாஸ்தி ஆகுது இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வந்து நம்மளோட செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணுது அதனால தான் வந்து ஏஜிங் வந்து ஸ்பீடாக இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு ஏன்னா அப்போல்லாம் நூற்றி இருபது நூற்றி முப்பது வயசு வாழ்ந்தவங்க நம்மளோட ஜென் கொஞ்சம் ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி ஒரு நூறு வயசு வாழ்ந்தாங்க அப்புறம் ஒரு எயிட்டி இயர்ஸ் இப்போ சிக்ஸ்டி இயர்ஸ் அல்லது ஃபிஃப்டி இயர்ஸ்லாம் வாழ்றதே வந்து பெரிய விஷயமாயிடுச்சு அதுக்கான காரணம் நம்மளோட உணவில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது ப்ளஸ் இந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடுறது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து லேட் நைட் வந்து முழிச்சிருந்து வேலை செய்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகப்படுத்திட்டு இந்த நிறைய இந்த ஃப்ரீ அடிக்கல்ஸ் வந்து எமிட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஏஜிங் வந்து சீக்கிரமாக நடந்துருது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் வர வேண்டிய நிறைய முடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபது இருபத்தஞ்சிலே வந்து ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ க்ரே ஹேர் வந்து ஜாஸ்தியாக வர்றதாகட்டும் அல்லது ரிங்கிள்ஸ் வந்து ஸ்கின்ல ஏற்படுறதாகட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஏஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தேமானத்தினால முட்டி வலியப்பில்லாம் ஐம்பது வயசில் வர்றது இன்றைக்கி இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே கூட ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜிங் ப்ராசஸ்ஸே வந்து ஸ்பீடப் ஆகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுக்கான காரணமும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அல்லது நம்ம ஆசிட் செக்ரீஷன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்னால் உடம்புல இன்க்ரீஸ் தான் அந்த செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணுது அப்போ அந்த செல்ல வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா இந்த ஃப்ரீராடிக்கல்ஸ் அது ஆசிட் வந்து செல்லை டேமேஜ் பண்ணாத தடுக்கிறதோ அல்லது அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணும் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் நம்ம சித்த மருத்துவத்தில் காய கல்பம்னு சொல்லுவோம் ஸோ காயம்னா உடம்பு கல்பம்னா உடம்பை கல் போல் மாற்றி நிறைய திரை மூப்பு பிணி சாக்காடு இதில் இருந்தெல்லாம் விடுபடுவது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உடம்ப வந்து எப்படி பார்த்து பாதுகாக்கணும் எப்படி நீண்டன ஆயுட்கள் வந் காலம் வந்து வாழ முடியும் நம்மளோட பிறவி பயன் எப்படி அடையிறது இது இந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படையாக இந்த உடம்பு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் இந்த காயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சித்தர்கள் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இந்த காயக்கல்பம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா யோகாசனமாகட்டும் பிராணாயாமமாகட்டும் அல்லது மூலிகை காயக்கல்பம் மூலிகைகளாகட்டும் இது மூணு விதமாகவும் உடம்பை வந்து கல் கல்பமாக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு ஸோ யோகாசனம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட ஆசிட் செக்ரீஷன் வந்து நியூட்ரலைஸ் ஆகுது அதுக்கு பதில் அல்கலனிட்டி ஜாஸ்தி ஆகுது ஸோ இந்த அல்கலனிட்டி ஜாஸ்தி ஆகும்போது செல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு டேமேஜே ஏற்படுத்த முடியாத அளவுக்கு ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அந்த காலத்து கட்டிடங்கள் வந்து கடுக்காய் வச்சலாம் கடுக்கா முட்டையெல்லாம் ஊற்றி செஞ்சுருக்காங்க நம்மளோட பில்டிங்ஸே கூட ஸோ அந்த மாதிரி கடுக்கா எவ்வளோ தோர்ப்பாக இருக்கோ அந்த மாதிரி நம்மளோட அல்கலினிட்டி கடுக்காகட்டும் நெல்லிக்காயட்டும் தான்றிக்காகட்டும் மாதுளம்பழம் ஆகட்டும் வாழைப்பூ ஆகட்டும் இந்த மாதிரி தோர்ப்பான உணவுகள் வந்து நமக்கு அல்கலினிட்டி கொடுக்கும்போது செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால செல் டேமேஜ் ஸ்ட்ரெஸ் அந்த ஃப்ரீ ராட்டிக்கல்ஸ்னால செல் டேமேஜ் ஆகாமல் தடுக்கும் ஸோ அதனால தான் அறு சுவையில் வந்து பார்த்திங்கன்னா தோற்பை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதாவது இன்றைக்கி நம்ம வந்து இனிப்பாக இருக்குது எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றோம் புளிப்பா காரக்குழம்பு இதெல்லாம் சாப்பிட்றோம் ஸோ நம்ம மிஸ் பண்ணுற உப்பு வந்து உப்பு சேர்த்து சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி உப்பும் நிறைய எடுத்துக்கிறோம் பட் அதர் சுவைகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் ஸோ கசப்பு தோர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சுத்தமாக எடுக்காதனால தான் இன்றைக்கி வந்து நமக்கு செல் டேமேஜே ஜாஸ்தியாகுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தோர்ப்பான விஷயங்கள் ஆகட்டும் அல்லது பொன்னாங்கண்ணி கீரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரையிலேருந்து எல்லாமே காயக்கலப்பு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாத்தையும் வந்து நம்ம உணவு மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளும்போது இந்த ஃப்ரீ அடைக்கல்ஸ்லேருந்தும் சரி நம்மளோட ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய ஆசிட் செக்ரிஷன்ஸ் நம்ம செல்ல டேமேஜ் பண்ணாமே வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கும் அதே போல் ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜென்ரலாக நாடி சுத்தி பிராணாயமாகட்டும் அல்லது வந்து ஃபோரிஸ்டோ சாரி ஒன் இஸ் டூ ஃபோர் இஸ் டூ டூ ரேஷியோவில் அது இன்னலேஷன் ஒரு கவுண்ட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபோர் கவுண்ட் எக்ஸலேஷன் டூ கவுண்ட் இந்த மாதிரியான கவுண்டிங்கில் வந்து நம்ம ஹோல்டு ப்ராசஸ் அந்த மூச்சை வந்து அடக்கும் போதும் சரி நமக்கு அதுவே வந்து ஒரு காயக்கழப்பமாக அமையுது அதே போல் யோகாசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து மூச்சை வந்து கம்மியாக செலவு பண்ணுறாங்க ஸோ இன்ஹேல் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள் எக்ஸேல் பண்ணுங்கள் அப்படின்னா மூச்சை வந்து நம்ம எவ்வளோ ஜாஸ்தியாக வேஸ்ட் பண்ணாமல் கம்மியாக செலவு பண்ணுறோமோ ஆயுட்காலம் அதிக அதிகமாகும் ஸோ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம சிக்ஸ்டீன் பிரீத் தான் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி ஓராயிரத்தி பிரீத் வந்து நமக்கு செலவாகுது ஸோ அது எந்தளவுக்கு நம்ம குறைச்சிட்டே வரமோ ஆயிர்காலம் அதிகம் இப்போது இருபத்தி ஓராயிரத்தி மூச்சு ஒரு நாளைக்கு செலவிட்டோம் அப்படின்னா நம்ம நூறு ஆண்டு வாழலாம் அது ஜாஸ்தியாக அந்த மூச்சு ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண நம்மள ஆயிர்காலம் குறைச்சிட்டே வருது அப்படிங்கிறது இதனோட கேல்குலேஷனாக எடுத்துக்கலாம் ஓகே ஃபைன் மேம் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் கால் ஹலோ வணக்கம்மா நீங்க இணைப்புல இருக்கீங்க தொடர்ச்சியா பேசலாம் ஓகே அடுத்த முறை நீங்க கால் பண்ணி லைன் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன மேடம் வணக்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் லாவண்யா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்கமா நாங்க போரூர்ல இருந்து கால் பண்றோம் மேடம் ஓகே ஃபன் இது யாருக்கான கேள்வி இது எங்களுக்கு கல்யாணம் ஆயி 5 வருஷம் ஆகுது ஓகேமா உங்க வயசு என்னமா

ஸோ ஸோ ஸ்போம் கவுண்ட் வந்து கம்மியா இருந்தாலும் வந்து நம்மளோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு மினிமம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லயே இன்கிரீஸ் ஆகும் ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி மில்லியன்ஸ் ஆவது அச்சீவ் பண்ணணும் அது வந்து ஒலிகோ மாதிரி கம்மியான விந்தனுக்கள் இருக்கும்போது ஈஸியாவே இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா எசூஸ் போமியா சுத்தமாக விந்தணுக்கள் இல்லாத நிலையிலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கவுண்டிங் கொண்டு வந்துருக்கோம் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே போல் பெண்களுக்கான நீர் கட்டிகளும் வந்து கரஞ்ச மா மென்சுரேஷன் உள்ளே கிளென்ஸ் அவுட் ஆகிறதுக்கு யூட்ரஸ் கிளென்சிங் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகிறதுக்கு சைட் பை கொடுக்கும்போது இது பெர்மனெண்ட்டாகவே கியூர் ஆகும் ஸோ ஆல்ரெடி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் மினிமம் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்க நடக்க ஒரு டூ மந்த்ஸில் உங்களுக்கு யூட்ரஸ் கிளென்சிங் அல்லது டூ டூ த்ரீ மந்த்ஸில் உங்கள் ஹஸ்பண்டுக்கான கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணுன்னே ஃபோர்த் மந்த்லேருந்து மெடிசன் சாப்பிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஆற மாதத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் டி நகரில் நேரில் வந்து பாருங்கள் ஓகே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து வெயிட் கெயின் அந்த ஸ்ட்ரெஸ் இந்த ரெண்டு பற்றி பேசிட்டு இருக்கோம் ஒன்ஸ் அதிகப்படியான வெயிட் கெயின் ஆயிடுச்சுனாலே ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள அவங்களே தள்ளிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒன்ஸ் இந்த வெயிட் லாஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் விட்டு அவங்களும் வெளியில் வரது கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களை விடுறது கிடையாது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பிகாஸ் எல்லாருமே டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப கெயின் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே இப்போ ஜென்ரலி வந்து வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம எளிமையாக செய்யக்கூடிய வேலைகளுமே வந்து ரொம்ப கஷ்டமாக மாறுது ஸோ ஒரு குனிஞ்சு நிமிந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது மா ஒரு ஸ்டேர்கேஸ் ஏறதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தூரம் நடந்தாலே வந்து மூச்சு வாங்குறது ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து தடைப்படும் போது கண்டிப்பாக அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது இது இல்லாமல் மற்றவங்க நம்மளை என்ன சொல்கிறாங்களோ அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்துது ஓகே இந்த மாதிரி என்ன ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகி கொஞ்சமாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணுற தப்பு ஸ்பீடாக வந்து வெயிட் குறையணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகுது ஸோ ஒரு வாரம் வந்து அவங்க டயட்டில் இருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது திருப்பியும் ஸ்கேல் வந்து அவங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாக காமிக்கல அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதனால் திருப்பி ஸ்ட்ரெஸ் ஆகி மறுபடியும் நிறைய சாப்பிட ஆரமிச்சுறாங்க ஒரு வாரமாக நான் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக வந்து வெயிட்டே குறையில டயட்லேயும் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்குள்ளேங்க ஸோ இனிஷியல் டேஸ் ஆஃப் ஒர்க் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மசில் வந்து கொஞ்சம் டேர் ஆகி கொஞ்சம் டேமேஜ் ஆகும்போது அங்கே ஃப்ளூவிட் எல்லாம் வந்து ஃபில் ஆகி அந்த டேர் மசிலை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு வகையான வாட்டர் ரிட்டன்ஷன் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அது வந்து நார்மல் வெயிட்டை விட ஒரு ஒன் ஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜியை ஜாஸ்தியாக தான் காமிக்கும் ஸோ அப்போ இனிஷியலாக வந்து ஒரு வாரத்தில் ஒர்க் அவுட் பண்ணும்போது வெயிட் வந்து ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ ஜாஸ்தியாக தான் காமிக்கும் அதுக்கப்புறமா வந்து மசில் வந்து டோன் ஆக டோனாக தான் அவங்களுக்கு வந்து வெயிட் குறையும் ஸோ மினிமம் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் அல்லது டூ மந்த்ஸ் வந்து ரெகுலர் ரொட்டீனில் அவங்க ஒர்க் அவுட் அண்ட் டயட் வந்து ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கேல்லே வந்து நல்லாவே குறையும் ப்ளஸ் வந்து இனிஷியல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலாஸும் அவங்க வந்து பார்க்க முடியும் ஸோ இது இல்லாமல் வெயிட் குறை குறையில குறையலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் டேர்ம் பிளான் வச்சுட்டு செவன் டேஸ் நான் வந்து செவன் டேஸ் வாட்டர் ஃபாஸ்ட் இருக்கேன் அல்லது டுவெண்ட்டி ஒன் டேஸ் வாட்டர் ஃபாஸ்ட் இருக்கேன் இல்லை அப்படின்னா செவன் டேஸ் இந்த வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றேன் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸே இல்லாத ஒரு டயட் எடுக்கும்போது கண்டிப்பாக அதனால் ஹெல்த் இஷ்யூஸும் வந்து கிரியேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு சேர்த்தா சேர்க்காம சாப்பிடல அப்படின்னா தைராய்டுலேருந்து டி த்ரீ டி ஃபோரே சுரக்காது ஸோ டீ த்ரீ டி ஃபோர் நம்மளோட சாப்பிட்ற ஃபுட்டை மெட்டபிலைஸ் பண்ணி எனர்ஜி கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த இடத்துல நம்மளோட தைராய்டு வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகல உப்பு சாப்பிடல அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து வெயிட் குறையாது ஸோ அதனால் எப்பவுமே பேலன்ஸ்டாக இப்போ அரிசுவே எப்படி நம்ம பேலன்ஸ்டாக சாப்பிட்ணுன்னு சொன்னோமோ அதே போல் நம்மளோட ஜென்ரலாக ஒரு ஃபியூவல் உயிரோடு இருக்கணும் எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து பேசிக் ஃப்யூவல்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் இது மட்டுமே நம்ம சாப்பிடாம நிறைய ஃபைபர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைஞ்ச இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸையும் கூட சேர்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான டயட் பிளான் இருக்கும்போது தான் ப்ராப்பரான வெயிட் லாஸ் இருக்கும் ஸோ அதர்வைஸ் வந்து அவங்க இனிஷியல் டேஸில் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டா தண்ணி மட்டும் குடித்தேன் அப்படின்னா இனிஷியலாக வந்து வெறும் வாட்டர் மட்டும் தான் கிளன்ஸ் அவுட் ஆகும் ஸோ வாட்டர் லாஸ் ஆனதுக்கு அப்புறமா ஈஸியாக உப்பு சாப்பிட்டோன்னே மறுபடியும் வந்து வாட்டர் வந்து ஸ்டாக்னட்டாக தங்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் எப்போயும் பேலன்ஸ் டயட்டில் இருந்துட்டு ப்ராப்பர் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்பர் ப்ராப்பர் ஸ்லீப்லேயும் இருந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது வெயிட் ரிடக்ஷன் வந்து பிகம்ஸ் மச் ஈஸியர் ஓகே நிகழ்ச்சியில் அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் என்ன ஹலோ வணக்கம்மா உங்க பேர் என்ன வணக்கம்மா நித்யா என் மருமக ஓகேமா அவங்க வயசு என்ன அவங்களுக்கு வயசு இருபத்தி ஆறு ஓகே எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க சென்னையில இருந்துமா ஓகேமா உங்களோட கேள்வி கேட்கலாம் டாக்டர் யோகவிக்கா இணைப்புல தான் இருக்காங்க வணக்கம் சொல்லுங்கம்மா

மா நம்மளோட கிளினிக் டி நகரில் தான் இருக்குது சென்னையில் நீங்கள் நேரில் கூட கூட்டிகிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கான ஆலோசனையும் கொடுக்கும்போது ஈஸியாகவே அவங்க கன்சம்ஷன் ஆகும் சப்போஸ் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது கர்ப்பப்பையில் எதுவும் ஃபெலப்பின் டியூப் அதாவது கருக்குழாயில் அடைப்புகள் இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கூடிய மருந்துகளே அதெல்லாம் கிளென்ஸ் அவுட் ஆகி வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாகவே வந்து ஸ்பேம் வந்து உள்ளே போய் எக போய் ஃபர்ட்டிலைஸ் பண்ணும்போது குழந்தை வந்து சீக்கிரமாகவும் தங்கும் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னென்சிக்கு வந்து அதர் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏமெச் லெவல் எண்டோமெட்ரியம் திக்னஸ் இதெல்லாம் வந்து எப்படி ப்ராப்பராக இருக்கா இல்லைங்கிறது பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது போது சீக்கிரமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகணும் ப்ரெக்னன்ஸி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்குமா அவங்க நேரடியாக கூட்டு வந்தால் டாக்டர் அவங்களுக்கான ஆலோசனை நேரடியாக தருவாங்க அப்போ சக்ஸஸ்ஃபுல் ரேட் நேர நிறைய இருக்கும்னு சொல்லி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ டாக்டர் நான் மனோமணி பேசுகிறேன் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க நான் திருச்சூரத்துலேருந்து ஓகே இது யாருக்கான கேள்விமா என் பொண்ணுக்கு அவங்க வயசு இருபத்தி ரெண்டு ஓகேம்மா பேசலாம் டாக்டர் அனிப்புல தான் இருக்காங்க வணக்கம் சொல்லுங்கம்மா வணக்கம் டாக்டர் என் பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது ஓகே மனசு சரியில்லாம இருந்தா நாங்க வந்து வேற தனி ஆஃப் தனேஜ்ல வைத்தியம் பண்ணா இப்ப வந்து சரியா நைட் தூங்க மாட்டேங்கிறா அதுக்கு நீங்க பாத்தீங்களா ஆ கண்டிப்பா இன்சோமியாக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குமா ப்ளஸ் நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸ் வந்து ட்ரைன் அவுட் ஆனாதான் டிப்ரெஷன் இந்த மாதிரி மன நோய்கள் வரும் ஸோ நர்வ் ஸ்ட்ரென்தனிங் கொடுத்து உங்களுக்கு மெரெட்டோனின் செக்ரீஷன் வந்து இன்யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லீப்லேருந்து எல்லாமே வந்து இன்ட்யூஸ் ஆகும் ஸோ நேச்சுரல் மெலெட்னின் நிறைய விதமாக கிடைக்கும் பட் இப்போதைக்கு நைட் தூங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் இருட்டான ரூமில் தூங்க சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் எல்லா சுட்ச் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்கறது டிவி பார்த்துட்டு இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பீனியல் க்ளான்லேருந்து உங்களுக்கு வந்து மெரட்டோனின் செக்ரீஷன் இருக்காது இன்னொரு விஷயம் வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா தைராய்டுக்கு அவங்க ப்ரி சப்போஸ் ஹைப்பர் தைராய்டுக்கு வந்து பிஸ்கிரைப் பண்ணுற ஃப்ளூரைட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் சரி அல்லது நம்ம ஜாஸ்தியாக மினல் வாட்டர் எடுக்கிறோம் அதில் நமக்கு ஃப்ளூரைட்ஸ் இன்டெரெக்டாக போகிறது இல்லை டூத் பேஸ்ட்டில் ஜாஸ்தியாக ஃப்ளோரைட்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புக்கு போகும்போது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீனே கிளாண்டை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் கெட்டியாக வச்சிடும் கிளாண்டை ஸோ அந்த பீனல் கிளாண்டை வந்து கெட்டியாகிடுச்சு அப்படின்னா அதில் அது மெலெக்ட்ரானேஷன் கம்மியாகும் ஸோ அதனால கூட உங்களுக்கு இன்சோமியா டிப்ரெஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ நேரில் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காரணத்தினால டிப்ரெஷன் இன்சோம்னியா இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் சரி ஃபுட் ஹேபிட்ஸும் இன்சிஸ் பண்ணி தேவைப்பட்டா உங்களுக்கு ஒரு சில மல்டி ஃபார்முலேஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு மனம் ரீதியான பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ண முடியும் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன என் பேர் தங்கமணி மேம் நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுகிறேன் ஓகேம்மா இது யாருக்கான கேள்விமா

ஆமா மேம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐஏ பண்றதுக்காக எடுத்துக்கிட்டு இருந்தேன் மேம் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போதான் வலி பயங்கரமா இருந்துச்சு அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணதுல இந்த மாதிரி ஆரி ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க அதுல சிஸ்டம் செயல்படும் சிஸ்டம் தப்பா சொந்த ஜாயிண்ட் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டமே அழிக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஃபேக்டர் ஜாஸ்தியாவும் காமிக்கும் ஸோ இதெல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரத்த சுற்றிக்கு மருந்துகள் கொடுத்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆறு எஃபேக்ட்ரு கம்மியாகி இந்த முடக்குவாதம் கிளியர் பண்ணலாம் ஸோ தற்சமயத்துக்கு முடக்குவாதம் அப்படிங்கிறது வாத நோய் வாதம் சம்மந்தமான உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் குக்கரில் சாப்பிடாமீங்க வடித்து சாப்பிடுங்க உருளைக்கிழங்கு வாழைக்கா சேனக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க வாதம் அப்படி அப்படிங்கிறது வந்து ஜென்ரலி மோஷனில் தான் வெளியே ஒரு காத்தெல்லாம் ஸோ அதனால் கான்ஸ்டிபேஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க தண்ணியும் நிறைய குடிங்க இது இல்லாமல் உங்களோட ஃபர்ட்டிலிட்டிக்கான ட்ரீட்மெண்ட்டும் சரி ரொமட்டால் ஆத்ரெட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டும் சரி நம்ம கிளினிக்கில் இருக்குது ஸோ அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வர முடிஞ்சால் பாருங்கள் ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் டூ இல்லை வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஆரே ஃபேக்டர் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்ஃபர்டிலிட்டிக்கான டெஸ்ட் உங்களுக்கு தான் இருந்தாலும் சரி உங்கள் ஹஸ்பண்ட்தான் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் அது வீடியோ கன்சல்டேஷன் மூலமாக கன்சல்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிப்பில் ஜீரோ ட்ரிப்பிள் ஜீரோ த்ரீ செவன் இன்னொரு நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க பேர் என்ன மேடம் ஆசிபா மேடம் ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்கமா பாண்டிபுரம் இது யாருக்கான கேள்வி எனக்கு தான் உங்க வயசு என்னமா பாட்டி ஒன்னு ஓகேமா பேசலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க வணக்கம் சொல்லுங்கமா மேடம் எனக்கு வந்து ரெண்டு ஆறு மாசமாவே உடம்புல வந்து அந்த சைனஸ் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து தும்பல் அதிகமா இருந்தது இப்ப வந்து இரும்பல் அதிகமாச்சு டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் எல்லாம் அடிச்சது ஆஸ்துமா இருக்கு அப்படிங்கிற அறிகுறி வந்துருச்சு ஆஸ்துமா தான் உங்களுக்கு செக்அப்லாம் எடுக்கிற வரையும் அந்த இது வச்சு பாக்குறாருங்க அதுலயே சொல்லிட்டாரு இது தான் இருக்கு அப்படின்னு ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ரொம்ப தண்ணி வந்து உடம்பு ஹீட் ஆகுது ஒரு எட்டு வருஷமா இருக்கு மேடம் உடம்பு சூடு லட்ஜர்ல வேலை செய்யுங்க அது ஹீட் அதிகமாயி தண்ணி மேல ஊத்திட்டேன் அடிக்கடிக்கு அப்படி இருக்கும் கொஞ்ச நேரத்துல வேர்வே வர்றது இல்ல இடுபாடு மட்டும் வேர்வ வரும் கால்ல முட்டியாண்ட சோத்து கால்ல வரும் மத்தபடி எதுவும் வராது இது ஊத்துனதுனால தான் இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு மேடம் இந்த ஹீட்டும் குறையணும் இந்த சளி இரும்பல் ஆஸ்துமா இருக்குன்றாங்க அது எதுவும் இருக்கா மேடம் இது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குமா இப்போ ஜென்ரலாக ஆஸ்துமால வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு குழாய்கள் வந்து ப்ராப்பராக விரிவாக இல்லாமல் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடும் ஸோ அதோட ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால ப்ரீத் வந்து ஈஸியாக உள்ளே போகும் ஆனால் வெளியே வரும்போது வகையான சவுண்ட் வரும் ஸோ இதுக்கு வந்து பிராங்கியல் கன்ஸ்ட்ரிக்ஷனை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ப்ராங்கோ டைலேட்டர் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சரி பண்ண முடியும் ஸோ ஆஸ்மா மட்டும் இல்லை வீசிங் ஆகட்டும் அல்லது நிமோனியா அதாவது ஒரு சில ஃப்ளூயிட் இன்ஃப்ளூ ஒரு தங்கிட்டுருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லக்கூடிய நிமோனியா போன்ற பிரச்சனைகள் ஆகட்டும் இல்லை நார்மலாக காமன் கோல்டு சளி இருமல் இது எல்லாத்துக்குமே வந்து நுரையில் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான மெடிகேஷன்ஸும் ப்ராங்கோ டைலிட்டஸும் கொடுத்தாலே உங்களுக்கு அது பெர்மனண்ட்டாகவே க்யூர் ஆகிடும் ஸோ நீங்கள் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே வந்து இது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துலேயே ஆஸ்மா வந்து பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பாருங்க நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன என் பேர் செல்லும் பொண்ணுக்காக கேட்குறேன்

இப்ப கல்யாணத்துக்கு குறிப்பாடு பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்கா தான் இருக்கிறாங்க டாக்டர் ட போய் அந்த மாத்திரை குடுத்தாத்தான் தலைக்கு குத்துறான் டெஸ்ட் பண்ணி பாத்தா ஒண்ணும் இருக்கறது இல்ல எதுவும் இருக்காமா இப்போ அந்த உள்ள அது ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் நீர் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த நிறைய பேருக்கு வந்து திருமணம் வரைக்கும் பிரச்சனை இருக்கிறது இல்லை திருமணத்துக்கு அப்புறம் நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகுது ஸோ நீர்க்கட்டிகள்னால் ஒரு ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டைகள் அந்தந்த மாதவிடலை சுத்தமாக வெளியே வராமல் உள்ளேயே தேங்கிட்டு அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து முட்டையை வந்து உற்பத்தி பண்ணுறதை தடுக்குது ஸோ அந்த ஏற்கனவே வளர்ந்த முட்டைகள் வந்து கரைஞ்சி மாத விடலை வந்தால் தான் அடுத்தடுத்து முட்டைகள் வந்து ப்ராப்பராக வளர்ச்சி அடையும் கன்சியூம் ஆகும் ஸோ இதுக்கு வந்து மாத்திரை போட்டு போட்டு பீரியட் வர வைக்கிறது வந்து உங்களுக்கு சுத்தமாக நல்லதே கிடையாது ஏன்னா முட்டை அந்த வளர்ந்த முட்டை நீர்க்கட்டியில் கரைஞ்சி மென்சுரேஷன் வராது வெறும் அந்த கர்ப்பிணி உள்சுவர் மட்டும் கரைஞ்சு கரஞ்சு வெளியே வரும் அதில் குழந்தை நிற்காது அப்போ முட்டை வந்து ஆல்ரெடி வளர்ந்ததுனால புதுசாக முட்டை உற்பத்தி ஆகிறது இல்லை அதை நீங்கள் திருப்பி முட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கான ஊசிகளும் மருந்துகளும் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால கன்சீவ் ஆகாது ஆனாலும் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகும் இன்னொன்று அந்த எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு சைடு எஃபெக்ட்டையும் வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து முட்டை வந்து சீக்கிரமாக தீந்து போகக்கூடிய நிலைகள் ஏன்னா முட்டை வளர்ச்சி இல்லை இல்லைன்னு சொல்லி நிறைய முட்டைகளை தூண்டி வளர வைக்கும்போது முட்டையோட ஸ்டாக் தீந்து போய் சீக்கிரமாக இள வந்து மெனோபாஸ் பீரியட்ஸே வந்து சுத்தமாக இனிமேல் வராது முட்டையே தீந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சீக்கிரமாக ஏஜிங்கும் வந்து வர அளவுக்கு மெனோபாஸ் டெவலப் ஆகும் ஸோ இதுக்கு வந்து எளிதான மருத்துவ முறைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குமா நீங்கள் சென்னை டி நகரில் நம்மளோட க்ளினிக் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் டூ வெளியூரில் இருக்கவங்க நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது கோயம்புத்தூர் சேலம் மதுரை திருச்சி பெங்களூர் ஹைதராபாத் பாம்பேன் மாதிரி நிறைய இடத்துல இருக்கு இதை தவிர நம்மளோட கேம்பும் வந்து நிறைய இடத்துல இருக்குமா நடந்துகிட்ருக்குமா சொங்க அருகாமையில் எங்கே நம்மளோட மருத்துவ முகாம் நடந்து நடந்துட்டு இருக்குங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் இன்னொரு நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஓகேமா நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன

இப்போ நம்ம எப்படி அடுப்பு வந்து கேஸில் கேஸில் இருந்து தானே அடுப்பு எரியுது அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே கேஸ் இருக்கும்போது வயிறு எரிச்சல் தோன்றும் ஸோ இந்த மாதிரியான நிலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு டெய்லியும் நைட் வந்து கடுக்கா லேகியம் எடுத்துக்கோங்க இல்லைனா கடுக்கா பொடி வந்து சுடு தண்ணியில் கரைச்சி குடிங்க ஏன்னா இனிஷியலாக அந்த நிலவார பொண்ணாவர இந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் லைட்டஸ்டமாக கிரிட்டேட் பண்ணும் அல்சர் இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகாது ஸோ கடுக்கா லேகியம் இல்லைனா கடுக்கா பொடி வந்து சுடு தண்ணியில் கரைச்சி குடிக்கும்போது வயத்தில் புண்ணு இருந்தாலும் ஆறும் மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் ஸோ இருக்கக்கூடிய காற்றில் வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு சூடு வந்து தனியாக ஆரம்பிக்கும் ஸோ வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் குளிங்க திங்கள் புதன் சனி மூணு நாளில் ஒரு நாள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் குளிங்க ஸோ உங்களுக்கு ஹீட் வந்து சப்சைட் ஆகும் இது இல்லாமல் உங்களோட உணவில் வந்து காரத்தையும் புளிப்பையும் வந்து குறச்சி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் துவரப்பாக இந்த வாழைப்பூ மாதுளம்பழம் ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டிங்கனாலும் வயிற்று கூடிய அதே போல் பன்னீர் ரோஸ் இருக்குல்ல அதில் வந்து ரோஸ் ரோஸும் பணங்கள் கண்டும் அந்த பெட்டல்ஸும் பனங்கள் கண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஏழு நாள் வெயில் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா ரோஸ் ஜாம் மாதிரி ஆகிடும் அதான் குல்கந்துன்னு சொல்லுவோம் ஸோ அந்த குழுக்கந்துலேயே வந்து உலர்ந்த திராட்சை தேவைப்பட்ட காஷ்நட் பாதாம் இதெல்லாம் போட்டு நீ டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் காலைல ஒரு ரெண்டு ஸ்பூன் நைட் ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு வாங்க நல்ல கூலண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆசிட் செக்ரேஷனை வயிற்றுல வந்து குறைக்கும் அதே போல் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து லெமன் வந்து வயிற்று எரிச்சல் அதிகப்படுத்தும் வயிறெல்லாம் அரிச்சிருப்பாங்க பட் லெமன் வந்து வெளியே தான் அமிலமாக இருக்கும் உள்ளே போனால் அல்கலைன் தோற்பாக மாறி வயிற்றுக்கக்கூடிய புண்கள் எல்லாத்தையும் ஆட்டுறதுக்கும் சரி உடம்ப குளிர்ச்சி செய்கிறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பெண்களுக்கு அதே போல் வெலைப்படுறது இருந்தால் கூட சரியாகும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த தலை எரிச்சலாக இருந்தாலும் சரி வயதில் கூடிய புண்கள் வயிற்று ருப்பிசம் மலக்கட்டு இதெல்லாமே வந்து கிளியர் ஆகும் ஸோ இதை நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஓகே

அதுக்கப்புறம் இப்ப வந்து மெலனோசல் டேப்லெட் சாப்பிட்டு இருந்தா ஸ்கின் டாக்டர் கிட்ட காமிச்சிருந்தோம் சரிமா அதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த டேப்லெட் நிறுத்திட்டு அது சாப்பிட்டா கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருக்கு அது மறையற மாதிரி இருக்கு மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகுது ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி ஏதாச்சும் சிரப்பு சளி சிரப்பு ஏதாச்சும் சாப்பிடுவோம் இதுக்கு முன்னாடி அவங்க அவங்க உங்க சன் வந்து நிறைய புளி சம்பந்தமான உணவுகள் சாப்பிட்டாங்களா புளிப்பு ஆமா மேடம் ஆமா காரக்குழம்பு புளிக்குழம்பு அந்த மாதிரிதான் நான் சின்னதுல குடுத்துட்டேன் கொஞ்சம் அதெல்லாம் இப்ப நிறுத்திட்டேன் அதனால இப்போ எதுவும் குடுக்கறது இல்ல மேடம் இப்போ வந்து புளி சம்பந்தமா தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பால் தயிர் எலுமிச்ச பழம் இல்ல பால் குடுக்கலாமா ஆக்சுவலா தயிர் குடுக்க கூடாது புளிச்ச தயிர் புளிச்ச மாவுல வந்து இட்லி தோசை புளிப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் உணவுகளை குறைக்கணும் ஏன்னா புளி வந்து பொதுவாக நம்மளோட செம்பு செத்த குறைக்கும் நம்ம செம்பு பாத்திரம் வீட்டுல இருந்துச்சுன்னா நம்ம புளி போட்டு தேய்ச்சா அதெல்லாமே கிளீனாயி பல பலன் அந்த செம்பு சத்துக்கள் வந்து மொத்தமா வாஷ் அவுட் ஆகுற மாதிரி நம்ம செம்பு செத்து ரத்தத்தில் இருக்கிறதெல்லாம் புளி ஜாஸ்தியாக சாப்பிட சாப்பிட வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெலன் செக்ரீஷன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் கூடிய மெலனோசைட்ஸ் வந்து சரியாக உற்பத்தி செய்யாமல் அங்கே ஒயிட் பேச்சஸ் வரும் ஸோ இந்த மெலன் செக்ரீஷனுக்கு ஒரு அடிப்படை சத்தாக தேவைப்படுறது செம்பு செத்து ஸோ அந்த செம்பு செத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக உணவுகள் எது இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை கீரையில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ டெய்லியுமே புளி புளிப்பு தான் அவாய்ட் பண்ணும் பட் புளிச்ச கீரையில் இயற்கையான செம்பு செத்து இருக்குது அதே போல் செம்பு வளையலோ பிரேஸ்லெட்டோ செம்பு மோதிரம் அதுக்கப்புறம் செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அதை குடிக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக செம்பு போகும் பட் செம்பு உள்ளே அப்சர்வ் ஆகுனா புளியை வந்து டோட்டலாக கட் பண்ணணும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது இல்லாமல் நம்மளோட மெடிக்கேஷன்ஸ் இன்டர்னலாக வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகளில் செம்பு சம்மந்தமான செம்பு பற்பங்கள் கூட இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெலனோசைட்ஸ் வந்து மெலன் செக்ரீஷன் இன்டியூஸ் ஆகும் இது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சூரிய வெப்பத்தில் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட்டில் வந்து வெயில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெலன் வந்து இன்டியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த வைட் பேச்சஸ் வந்து மாறும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு சில உணவில் பத்திய முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு சில மருந்துகள் நீங்கள் சாப்பிடும்போது இயற்கையாகவே இது நிரந்தரமாக தீர்வாகும் ஓகேம்மா தேங்க் யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன மேம் என்னோட பேர் வந்து ஜானு மேம் நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேன் ஓகே இது யாருக்கான கேள்வி மா. மேம் எனக்கான கேள்விதான் மேம் உங்க ஏஜ் என்னம்மா என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி நைன் மேம் ஓகே ஃபைன் பேசலாம் டாக்டரு இணைப்பில தான்மா இருக்காங்க வணக்கம் ஜானு சொல்லுங்கம்மா ஆ மேம் ஆக்சுவலாக நான் இப்போ ரீசனாக மேம் மேரீடு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது மேம் ஓகே எனக்கு ஒரு அப்புறம் ஒரு வந்து ஆன மாதிரி மேம் நான் ஓகே மன்சீவா தான் இருக்கேன் நினைச்சிட்டு ஒரு ஒன் மந்த் அப்படி விட்டேன் மேம் அதுக்கப்புறம் நான் டாக்டர் செக்அப் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சது அது கன்சீவ் கிடையாது எனக்கு ஏதோ இரெகுலர் பீரியட் மாதிரி இருக்கு ஸ்கேன்லதான் தெரியும் நாங்கள் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு யூட்ரஸ்ல வந்து சின்ன சின்ன கட்டி இருக்கு அப்படின்னாங்க நீர் கட்டி இல்லை ஏதோ சதை வளர்ந்திருக்கு அதை ரிமூவ் பண்ணணும் ஆ யெஸ் மேம் சைபர் மேம் அது வந்து ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்டின்னு சொன்னாங்க மேம் அதுக்காக வந்து நான் ரிமூவ் பண்ணேன் மேம் எனக்கு லாஸ்ட் அக்டோபர்ல எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க மேம் அட்டர் ஸ்கோப்பிங் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மேம் நீங்க நார்மலா இருக்கீங்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மன்த்க்கு அப்புறம் நீங்க பேபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம் சரி நாங்க அதுக்கப்புறம் இது பண்ணோம் அப்புறம் பீரியட்ஸ் இது ஆக ஆரம்பிச்சிடுச்சிங்க மேம் ஒரு டேட் தள்ளி தள்ளி என்னால அந்த டேட்டை வந்து கரெக்டா இது பண்ண இருந்தது சோ அதுக்காக நான் மறுபடியும் ஒரு டாக்டர் செக் பண்ணும் போது சொன்னாங்க நல்லாதான் இருக்கீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா வந்து இன்னொரு கட்டி இருக்கு அது வந்து கற்பபாய்க்கு மேல இருக்கு மேல இருக்குனால அது பேபிக்கு அபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியட்ஸ் ரெகுலர் பண்றதுக்காக ட்ரைகுலர் அப்படின்ட்டு ஒரு டேப்லெட் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கான எடுத்துக்க சொன்னாங்க மேம் நான் எடுத்துக்கிட்டேன் மேம் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க பேபிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி சொன்னாங்க மேம் அந்த டேப்லெட் எடுக்கும் போது நீங்கள் ஒரு நாள் போட விடக்கூடாதுங்க நான் வந்து ஒரு இது அன் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு டூ டேஸ் லாஸ்ட் மந்த்ல நான் விட்டுட்டேன் மேம் அதுக்கப்புறம் நான் அதை வந்து வீட்டில் கணக்கு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் அந்த மூணு மாசம் முடிஞ்சது நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு பேபிக்கு ட்ரை பண்ணலாம்னு இது பண்ணேன் இப்போ எனக்கு டேட் தள்ளி போயிருக்குங்க மேம் ஆனா எனக்கு பீரியஸ் ஆகுற சிம்டம்ஸும் இருக்கும் மேம் என்னால் வந்து நான் கன்னெண்ட்டாக இருக்கேனா இல்லை எனக்கு அந்த ரெகுலர் பீரியட்டா என்ன ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறேன் மேம் இதனால கரெக்டு இப்போ ஃபைபிரட் இருக்கு நீங்க லேப்பர் பண்ணாலும் திருப்பி திருப்பி வரும் அதனுடைய அடையாளம் தான் உங்களுக்கு வெளியே திருப்பி ஃபைப்ரட் கிரியேட் ஆயிருக்கு காரணம் வந்து அந்த ஃபைப்ரட் நம்ம மூவ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஹார்மோனில் இம்பாலன்ஸ் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்டன் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதெல்லாத்தையும் வச்சு தான் இந்த ஃபைப்ரட் கட்டிகள் வருது ஸோ ஹார்மோன்ஸ் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டாவது பீரியட்ஸே வரலன்னு சொல்லி நீங்கள் இருபத்தொரு மாத்திரை ஆகட்டும் அஞ்சு மாத்திரை பன்னெண்டு மாத்திரை இந்த மாதிரி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்னு சொல்லக்கூடிய கருத்தடை மாத்திரை கரு உண்டாகாமல் தடுத்து நிறுத்துற மாத்திரை சாப்பிட்டா ஃபஸ்ட்டு கரு உண்டாகாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் முட்டை வளர்ச்சி நடக்காது ஸோ முட்டை வளர்ச்சி இல்லாதனால தான் உங்களுக்கு பீரியடே வரல பட் முட்டையே வளர்ச்சியே இல்லாமே ஒரு பீரியட் வந்ததுன்னா என்ன ஒரு ஃபால்ஸ் பீரியட்ஸ் அதுதான் இப்போ நீங்கள் சாப்பிட்ற கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு வர வைக்கிற பீரியட் அதில் எக் க்ரோத் இருக்காது அதனால் என்ன கன்சீவ் ஆகலை ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகுறதில்லை ஏன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா முட்டை வளர்ச்சி இல்லாதனால தான் பீரியட் வந்து வரதில்லை ஸோ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணணும் யூஸ்வராக நம்ம கொடுக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேதி கொடுத்துடுவோம் ஏன்னா இன்டெஸ்டினல் அந்த விஷயங்கள் எல்லாமே கிளன்ஸ் அவுட் ஆகணும் அப்போ தான் ரத்தம் சுத்தமாக இருக்கும் அடுத்து ப்ளட் பியூரிஃபிகேஷன்க்கான மெடிகேஷன்ஸும் கொடுத்துட்டு ரத்தம் சுத்தமாகும் பழைய ஹார்மோன்ஸ் போது உங்களுக்கு லிவர் நல்லா இயங்கணும் அப்போது லிவர் இயக்கத்துக்கான மருந்துகள் கொடுக்கும்போது பழைய ஹார்மோன்ஸ் ஸ்ட்ராப் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருச்சு அப்படின்னா பிரெயின் சிக்னல் பார்த்தவே கரெக்டாக நடக்கும் ஸோ மாஸ்டர் கிளான் பிட்யூட்ரி கிளான்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் மெசேஜஸ் வந்து ஹார்மோன் மூலமாக தான் மற்ற ஆர்கன்ஸ் வரும் ஸோ அதில் கூடிய சிக்னல்ஸ் வந்து லுட்டினைசிங் ஹார்மோன் எஃப்எஸ்எச் இதெல்லாம் ப்ராப்பராக சுரக்கும்போது கரெக்டாக ஓரிலேருந்து கரெக்டான டைம்க்கு க்ரோத் நடந்து அந்த ஓவிலேஷன் ஃபோர்டீன் த்ரீ நடக்கும் ஸோ இது இது ஓவிலேஷன் ஃபோர்டின் த்ரீ நடக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக இயற்கையாக கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்டீன் த்ரீ ஓவிலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரியான பீரியடில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இருந்து டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் இந்த நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இயற்கையாகவே கன்சீவ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம்மளோட மெடிக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டில் வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை சென்னை டிநகரில் வாங்களா இல்லை நம்மளோட பிரான்சஸும் சரி கேம்பும் சரி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு அருகாமையில் நீங்கள் எங்கே பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வரக்கூடிய நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் டூ வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் அண்ட் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டிரபிள் ஜீரோ த்ரீ எயிட் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ குட் மார்னிங் மேம் கார்த்திக் மேம் பேசுகிறேன் மேம் ஓகே கார்த்திக் இது யாருக்கான கேள்வி

ஸோ இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படும் போது நம்மளோட உணவையே வந்து ஒரு கிருமி நினச்சி அதை வந்து ஏற்றுக்காமல் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் உங்களுக்கு ப்ராப்பரான அப்சார்ப்ஷன் நடக்காமல் அதனால் உங்களுக்கு வந்து லதாஜி ஒரு மாதிரி மசில் கிராம்ஸ் இதெல்லாமே இருக்கும் ஸோ ஜென்ரலாக சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படாத நிலையில் உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாகவே வீக்னஸ் ஜாஸ்தி இருக்கும் ஒரு சிலருக்கு வாமிட்டிங் இருக்கும் ஒரு சிலருக்கு இது ரிலேட்டடாக லிவர்லேயும் வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு அம்மாவுக்கு வந்து பேங்க்ரியோட்டிக் சிஸ்ட் இருந்ததுனால உங்களுக்கும் சிஸ்ட் வரணும்னு அவசியம் இல்லை பட் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ்ங்கிறத பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி கிரான்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் டைப் டூவாக இருக்கும் அதாவது உங்களுக்கு இன்சுலின் சுரக்கும் ஆனால் அவங்க உடம்புக்கு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு தெரியாமல் ப்ளட் சுகர் அதிகமாகும் ஸோ இந்த நிலையில் நீ என்ன தான் ஊசி இன்சுலின் யூனிட்ஸ் எவ்வளோ ஏற்றினாலும் சரி ப்ளட் சுகரே குறையாது ஸோ டைப் டூ டயபட்டிஸும் இட்ஸ் அகெயின் ஆட்டோயூன் டிசார்டர் அடுத்து ப்ளட் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த பித்த நோய் பித்தம் வந்து அதிகரித்து உங்களுக்கு வந்து பித் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகுது ஆகுது அப்படிங்கும் போது பித்த சமனி ஆக்ஷன் உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இது இல்லாமல் பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதெல்லாம் எடுக்கலாம் சித்த மரத்தில் அமிர்தாதி சூர்ணம் வெண்தாமரை சூர்ணம் இதெல்லாமே வந்து ப்ளட் ப்ரெஷரையும் குறைச்சு ஹார்ட்க்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் ஸோ ஒரு சில ஹ மல்ட்டி ஹர்பல் ஃபார்முலேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி க்ரான்ஸ் டிசீஸு சுகர் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் சம்மந்தப்படுத்தி உங்களுக்கான ஒரு கஸ்டமைஸ்ட் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த நோய்கள் எல்லாத்தையுமே வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அதனா நீங்க கவலைப்பட வேணாம் சென்னை டி நகரம் கிளிக்கு இல்ல நம்ம பிரான்செஸ் கேம்ப் வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு அங்க வந்து பார்க்கலாம் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் கீர்த்திகா எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன் எனக்கு வயசு பதினாறு ஓகே ஃபைன்மா பேசலாம் டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம் சொல்லுங்க கீர்த்திகா கீர்த்திகா சொல்லுங்க ஆ பீரியட்ஸ் வந்து சரியா வர மாட்டேங்குது ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து டூ மந்த்ஸ் அப்படி தள்ளி தள்ளி அந்த மாதிரி தான் வருது ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒ ஒன் இயர் கண்டினியூயா அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இருபது நாள் அப்படின்னு தொடர்ந்து போயிட்டே இருந்தது சரி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது இது இந்த வயசுல வரதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ம மெடிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க சரி ஆனா அப்படி இருந்தும் எனக்கு கியூர் ஆகலைங்க மேடம் அப்புறம் தோல் வந்து கருக்க ஆரம்பிச்சது மேம் அப்புறம் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக போட போறீங்க ஓகே தோல் கருக்கிறதாகட்டும் வெயிட் அதிகமாகறதாகட்டும் ஆண்களுக்கான டெஸ்டாஸ்ட்ரான் ஹார்மோன் பிசிஓடி கண்டிஷனில் அதிகமாகிறதுனால தான் ஸோ இதெல்லாம் ஒரு சிலருக்கு ஹேர் ஃபால் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி முகத்தில் ஹிர் சொல்லக்கூடிய மிக்சர் தாடி வந்து பெண்களுக்கு அதிகமாக இருந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே தான் வருது ஸோ நீங்கள் தான் கால் இல்லையா திருப்பூர் மேம் திருப்பூர் திருப்பூரில் நம்மளோட கேம்ப் ஒரு ஒரு மாதம் நடந்துட்டுருக்கு இல்லைன்னா கோயமுத்தூரில் ஆல் டைம் பிரான்ச் எல்லா நாட்களுமே போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா இப்போதைக்கி வாட்ஸ்அப்பில் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பிட்டு மருந்துகள் தபால் மூலமாக வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அது வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் இன்னொரு நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ இய்ட் ஓகே தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க உங்கள் கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன

பிசிஓடில வந்து ஒரு பக்கம் மட்டும் ரைட் சைடுல மட்டும் பெருசா இருக்கு கட்டி அப்படின்னு சொன்னாங்க மேம் சரி லெஃப்ட் சைடுல வந்து நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஓகே இன்னும் குமாய மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஆயிருச்சு இன்னும் குழந்தை பேபி ஓகே பண்ணிருக்கேன் இதுக்கு ஓகே நீங்க வெயிட் பெரிய விஷயம் பட் கிளியர் உங்களுக்கு ஆகும் பிரெக்னன்சி இருக்கும் இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை அப்படின்னா டிஎஸ்எஸ் தான் ஹையாக இருக்கும் இந்த ஜென்ரேஷனில் ஜாஸ்தி வரது ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்காக குறையும் நேற்று கூட ஒரு பேஷண்ட் வந்தாங்க சென்னை கிளினிக்கு அவங்களுக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஒன்று ஒன்று வந்துச்சு டிஎஸ்ஹெச் இப்போ நம்மளோட மெடிக்கேஷன் ஃபோர் மந்த்ஸ் எடுத்ததுக்கப்புறமா இப்போ அவங்களோட டிஎஸ்எஸ் லெவல் லெவனுக்கு எந்த விதமான ஆர்டிஃபிஷியலாக அந்த டேப்லெட்ஸும் இல்லாமல் வெறும் ஹர்பலே நம்ம க்ளியர் பண்ணி ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இந்த ஹை டிஎஸ்ஹெச் வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணி பெர்மனன்ட்டாகவும் க்யூர் பண்ணலாம் அது அந்த ஹார்மோன் ப்ராப்பராக ரெகுலரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஓவரில் சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு ஓவரியில் ஒரு சிஸ்ட் மட்டும் பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால நிறைய பேர் அவசரப்பட்டு ஒவ்வொரு ரிமூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கூட நீங்கள் நிறைய பேருக்கு நடக்குது ஸோ அந்த மாதிரிலாம் நீ போகணுன்னு அவசியமே கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய எளிதான மூலிகை மருந்துகள் மூலமாகவே அந்த சிஸ்டெல்லாம் இயற்கையாக கரைஞ்சி உங்களோட மென்சுரேஷன் உள்ளே கிளென்ஸ் அவுட் ஆயிடும் அந்த சிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு மாதம் வளர முட்டை வெளியேறாமல் உள்ள தங்குறதான் நீர்க்கட்டி அதெல்லாத்தையும் கரைச்சி வெளியே வந்து இயற்கையாக எடுத்துகிட்டு வரது தடையாக இருக்கக்கூடியது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஸோ அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸை சரி பண்ணி அந்த யுட்ரஸ் கிளன்சனிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெகுலரைஸ் ஆகும் பீரியட்ஸ் லைஃப்லாங் எந்த பிரச்சனைகளும் வராத அளவுக்கு ஸோ நீங்கள் ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்குறது நல்லது ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலே நினைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கங்க மேடம் நான் ஈரோடு மாவட்டத்திலேருந்து மஞ்சு பேசுகிறேங்க மேடம் ஓகே மஞ்சுஜி யாருக்கான கேள்விமா ஆ எனக்கான கேள்விதாங்க மேடம் உங்கள் வயசு

பாப்பாவும் சிசேரியன் தான் மேம் இப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தொண்டையில டான்சில் தொந்தரவு இருக்கு அதே சமயம் வந்துட்டு மோஷன் போறது வந்துட்டு ரொம்ப கான்ஸ்டிபேஷனா இருக்குங்க மேடம் அப்புறம் வந்துட்டு பீரியட் வந்துட்டு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா மேடம் இப்பாவது ஆகுது ஆரே அதிகமா இருக்குன்னு இதை டெஸ்ட் போய் எடுத்து பார்த்தோம் ஆரே ஃபேக்டர் நூத்தி பன்னெண்டு இருக்குங்க மேடம் ஓகே

இந்த ஆரே ஃபேக்டருக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது மலக்கட்டு ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு நம்மளுடைய சொன்ன மாதிரி கடுக்கா லெகியம் கடுக்காச்சு நிலவார பொன்னாவர இந்த மாதிரி நிறைய லாக்ஸிட்டிவ்ஸ் இருக்குது அதை நீங்கள் ரெகுலராக டெய்லி எடுத்துக்க ஆரம்பிங்க குடல் சுத்தமாக சுத்தமாக வாதம் சொ குறையும் போது முடக்கு வாதம் சரியாகும் ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் தண்ணி நிறைய குடிங்க வார ஃபுல்லாக எண்ணெய் என்ன குடிங்க ஸோ தட் உங்களுக்கு ஹீட் சப்சைட் ஆகும்போது அந்த ஜாயிண்ட் நடுவில் கூடிய ஃப்ளூவிட் பசை வந்து குறையாமல் இருக்கும்போது ஆரே ஃபேக்ட்ரு வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக ஜாயின்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுறத தவிர்க்க முடியும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இது இல்லாமல் நீங்கள் செகண்ட் வீக்காக ஃபுல்லாக ட்ரை பண்ணுறதுக்கு ஆறு மாதம் குறுக்க தான் வந்து பீரியட்ஸே வருதுன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மலக்கட்டை கிளியர் பண்ணுறது பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு கொடுக்கறது இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு அதையும் வந்து சரி பண்ணும் அப்படி இல்லைனா நம்ம கொடுக்கூடிய மருந்துகள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ண முடியும் ஸோ ஈரோடில் நம்மளோட கேம்ப் ஒரு ஒரு மாதம் நடந்துட்டு இருக்கு அங்கே வந்து பார்க்கலாம் அப்படி இல்லைனா கோயம்புத்தூரில் எல்லா நாட்களுமே நம்மளோட பிரான்ச் இருக்குது ஸோ அங்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் டூ ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் கால் ஹலோ

ஸோ நம்மளோட எக்ஸ்கிரீஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும் நம்மளோட எல்லாம் வெளியே வரது யூரின் மோஷன் ஸ்வெட்டு அதுக்கப்புறம் எக்ஸலேஷன் ஸோ எக்ஸலேஷன் ஜாஸ்தி பண்ணும்போது ஃபேட் லாஸ் அதிகமாக நடக்கும் அதனால் ப்ரீதிங் எக்ஸசைஸும் ஹெல்ப்ஸ் இன் ஃபேட் லாஸ் அதாவது எக்ஸலேஷன் அப்படிங்கிறது இன்ஹலேஷன் ஒன் கவுண்ட்டு ஹோல்டு ஃபோர் கவுண்ட் எக்ஸலேஷனுக்கு ஒன் இன்ஹேல் கூட பண்ணுறது கூட ஒர்க் அவுட்டு தான் பட் எக்ஸேல் பண்ணுறதுக்கு டூ கவுண்ட் வச்சு நம்ம ப்ரீத் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டான டைமுக்கு தூங்கணும் ப்ராப்பரான அந்த ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து எயிட் ஹவர்ஸ் அன்இன்ட்ரிப்டட் ஸ்லீப் இருக்கணும் ஸோ தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருந்தால் தான் எல்லா ஆர்கன்ஸும் சரி ஹார்மோன்ஸும் சரி ப்ராப்பரான பேலன்ஸில் இருக்கும் அப்படி இல்லைனா ஆர்கன்ஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகல அல்ல எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து ப்ராப்பராக ஹார்மோன்ஸை சுரக்கல அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அதனால வெயிட் வந்து கெயின் ஆகிட்டே போகும் இது இல்லாமல் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ப்ராப்பராக என்னென்ன டைமுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வந்து அர்லி மார்னிங் த்ரீ டூ ஃபைவ் ஓ க்ளாக் வந்து நம்ம நோயில் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான டைம் ஸோ அதனால ஆத்மேட்டிக் பேஷன்ஸ்லாம் அந்த டைமில் உட்காந்து இரும்பிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த த்ரீ டூ ஃபைவ் ப்ரீதிங் எக்ஸைஸ் பண்ணுறது நல்லது அடுத்து ஃபைவ் டு செவன்ஸ் வந்து இன்டஸ்டைன்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் போகிறதுனால அந்த டைமில் பவல் முமெண்ட்ஸ் க்ளியர் பண்ணுறதுக்கு ஃபைவ் டூ செவன் நம்ம பிளான் பண்ணிக்கணும் அதே போல் செவன் டு நைன் வந்து நம்ம தான் நைன் டு லெவன் வந்து ஸ்ப்ரீன்குற மண்ணிகள் வந்து நம்ம சாப்பிட்ட அந்த மண்டலருந்து விளையக்கூடிய அந்த உணவுகளை வந்து ஆர்பிசி செல்ஸாக மாற்றும் ஸோ இது இல்லாமல் வந்து மத்தியானம் வந்து டைம்க்கு கரெக்டாக ஒன் டு டூ ஓ கிளாக் உள்ள லன்ச் சாப்பிட்றது அதே போல் ஈவினிங் வந்து செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே பிரேக் சாரி டின்னர் முடிச்சுட்டு தூங்குறது வந்து நைன் டென்னுக்குள்ளே தூங்க ஆரம்பிக்கும் போது தான் ப்ராப்பரான லிவர் மெட்டபாலிசம் நடக்கும் ஸோ லிவர் மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடந்தால் தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபேட்டை வந்து அந்த பயில் வந்து கரெக்டாக மெட்டபலைஸ் பண்ணும் லிவர் சரியாக இயங்கலை அப்படின்னா உங்களுக்கு பித்த பையில் கல் வரும் ஸோ பித்தப்பையே ரிமூவ் பண்ணுறவங்களுக்கு ஃபேட்டு டைஜஸ்ட் ஆகாது இல்லை இரெருலர் ஹேபிட்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த பயல் செக்ரேஷன் ப்ராப்பராக இயங்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ப்ராப்பரான இந்த லைஃப் ஸ்டைல் இல்லாதவங்களுக்கு இன்சுலின் லெப்டின் இந்த மாதிரி ஹார்மோனில் இம்பாலன்ஸ்னாலே உங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும் யாரையெல்லாம் வந்து ஒபீஸாக ஃபேட் ஜாஸ்தி டென்ஷன் இருக்காங்களோ அந்த ஃபேட் செல்ஸ்லேருந்து லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கும் அந்த லெப்டின் வந்து பொதுவாக நீங்கள் ஜாஸ்தி சாப்பிட வேண்டாம் போதும் அப்படின்னு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு அந்த லெப்டின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் ஓபிஎஸ் பேஷன்ட்ஸ்க்கு நிறைய ஃபேக்ட் இருக்கும் லெப்டின் ஜாஸ்தியாக சுரக்கும் பட் நம்ம பாடி வந்து நம்மளே வந்து அப்சர்வ் பண்ணாமல் ஏதோ ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக நம்ம ஏதோ ஸ்வீட்டையோ கேக்கையோ சாப்பிடும்போது வெயிட் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும் நம்ம உடம்பு நம்ம கரெக்டாக ரியலைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த சிக்னல்ஸ் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓகே ஃபைன் மேம் இந்த ஒன் அவர் ஃபுல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவான பதில் கொடுத்தீங்க நன்றி வணக்கம் நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு அனுப்பிச்சிட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேறு டாக்டருன்னு உங்களை சந்திக்கிறேன் அண்ட் லீன் கற்றுக்காட்ட லிங் யூ ஆல்